Hi friends, welcome to Best Recipes channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிளகு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு பவுல் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாகட்டும். பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் வீட்டில் அரைச்ச பெப்பர் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மிளகு வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். இது கூட நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாதமும் இதோட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி கொதித்த உடனே 1/2 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு அதில் அரிசி போட்டு நல்லா வேக வச்சுட்டு வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. அப்போ தான் ரைஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பச்சரிசி சாதம், புழுங்கலரிசி சாதம் எதில் வேணாலும் இது செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் இது வந்து மாற்றிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளவு தான், நம்ம மிளகு சாதம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.